किमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्सद्गुरुपरम्पराय नमः. इदपर्यन्तं ब्रह्मविद्यै அதனுடைய சுரூபம் என்ன, அது எப்படி எப்படி பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதுவரைக்கும் சொல்லி முடிச்சுட்டார். இனி பலாத்தியாயமே இதான். இந்த பலாத்தியாயமானது இங்கே தான் ஆரம்பிக்கிறது. இது பரியந்தம் சொன்னது அந்த பிரம்ம வித்தியை எப்படி பண்ணணும், அது ஒரு நாள் பண்ணுறதா, ஒரு முறை பண்ணுறதா, பலமுறை பண்ணுறதா, இல்லை ஆயுசு பரியந்தம் பண்ணுறதா, உட்காந்துட்டு பண்ணுறதா, ஆம் பிரம்மாசியம் பண்றதா, இப்படி எல்லாம் விசாரம் பண்ணி ஒரு தீர்மானம் ஆயிடுச்சு. ஆயுசு முழுக்க பண்ணணும், அகம் பிரம்மாஸ்மின்னு தான் பண்ணணும், பிரதீக உபாசனத்துல எதுவா கூடாது, அகம்னு வரக்கூடாது, அந்த மாதிரி உத்கிருஷ்டமான வஸ்துவை பார்த்து நிகிருஷ்டமா பார்க்கக்கூடாது. ஆனால் நிகிருஷ்டமான வஸ்து, அபகிருஷ்டமான வஸ்துவை உத்கிருஷ்டமா பார்க்கலாம். அதனால ஆதித்யாதிமதி உத்கீதத்தை பார்த்து ஆதித்யன் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம், ஆதித்யனை பார்த்து உத்கீதம் மாதிரி இருக்குன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரியாக உட்கார்ந்துட்டு தான் உபாசனம் பண்ணணும், அப்பதான் மனது ஒருமுகப்படுத்தி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஸ்பஷ்டமா சொல்லி முடிச்சுட்டேன். அதன் பிறகு இப்போ பொதுவா நாம பிரம்ம வித்யை எதுக்கு அனுஷ்டிக்கிறோம், நிறைய நம்ம பாபம் சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி, அபராத சஹசிரபாஜனம், இந்த மாதிரிலாம் எவ்வளவோ சூக்திகள். நாமெல்லாம் நிறைய பாபங்கள் காத்தால எழுந்ததுலேருந்து ராத்திரி பர்யந்தம் நித்தியப்படி எண்ணி பார்த்தோம்னாக்க எவ்வளவோ தெரியறது நம்ம பண்றோம்னுட்டு நமக்கே தெரியறது, ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நமக்கே தெரியாது. அதனால நிறைய பாவம் இருக்கும், இந்த பாபங்கள்லாம் போகணும், அழியணும். பாபங்கள்லாம் அழியணும்னு என்ன பண்ணணும், அதுக்கு தான் உபாசனத்தை அனுஷ்டிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அதாவது உபேயம் பிரம்ம பிராப்தி மோக்ஷம், அதற்கு உபாயமாக உபாசனம் இருக்கு, இந்த ரெண்டும் சரி. ஆனால் இந்த உபாசனத்தினால உபாயத்தினால உபாயமாகிற உபாசனமோ எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க, அதனால இந்த பாபரூபமான கர்மாக்கள்லாம் இருக்கு பாருங்க, அது போறதா இல்லையா, அது போகாதே அப்படின்னு பூர்வபக்ஷம் ஆக்ஷேபிக்கப்படலாம். ஆனால் சித்தாந்தத்திலேயோ, அதாவது சூத்திரக்காரரான வியாசர் அவருடைய திருவுள்ளம், அது மாத்திரம் இல்ல, அவர் உபநிடத்தினுடைய அபிப்பிராயத்தை தான் சகிக்கிறாரு. ஆகவே ஒருத்தன் பாபம் பண்ணினான்னாக்க அந்த பாபம் நிறைய சேர்ந்துருக்கு, அந்த பாபங்கள்லாம் போகணும் அப்படின்னாக்க அதற்கு உபாயத்தை அனுட்டிச்சு தான் ஆகணும். உபாயத்தை அனுட்டிச்சாக்க பாபங்கள்லாம் போயிடும். அந்த வரைக்கும் சித்தாந்தம் சொல்ல போறோம். இப்ப பூர்வபக்ஷி பொதுவா சாஸ்திர பலம் பயோக்தரி அப்படின்னு மீமாம்சகால் சொல்ற, நான் எதை எந்த கர்மாவை நான் பண்றனோ அந்த கர்மாவுடைய பலத்தை நான் தான் அனுபவிக்கணும். என்னுடைய கர்மா நான் பண்ண புண்ணியமோ பாப்பமோ அதனுடைய பலத்தை இன்னொருத்த அனுபவிக்க மாட்டானே, ஏன்னா நான் தான் அதை பண்ணினேன், நான் பண்ணிடவே நான் தான் அனுபவிச்சாகணும் அந்த பாபத்தை, அந்த கர்மாவனுடைய பலத்தை. ஆக நான் ஒரு கர்மாவை பண்ணிட்டேன்னாக்க அந்த கர்மாவனுடைய பலத்தை நான் அனுபவிச்சாதான் அந்த கர்மாவானது அழிஞ்சும். நான் அனுபவிக்கவே இல்லை, நான் உபாயத்தை அனுப்பிச்சுட்டேன், அதனால அந்த கர்மாவெல்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னாக்க அது எப்படி வரும், அது தப்பா சொல்லிட்டு போயிட்டா. நாபுக்தம் கர்ம கல்பகோடி சத்தை ரிஷிகள்லாம் என்னால அனுபவிக்கப்படாத கர்மாவானது நீங்க கல்பகோடி சத ஜென்மா எடுத்துட்டா கூட சரி, எத்தனையோ கல்பங்கள்
அத்தனை கல்பங்கள்ல நீங்க வந்து ஜென்மாவை எடுத்துட்டே நாம இருக்கோம். எத்தண்டே இருந்தா கூட நாம பண்ணின பாபத்தை கர்மாவை அனுபவிக்காம அது போகவே போகாது. இல்லாத போனாக்கா நாம ஏன் இந்த கர்ம பூமியில பிறக்கிறோம்? அனாதியான சம்சாரம், அது இப்பதான் இந்த ஆரம்பிச்சது அப்படின்றது இல்லையே. எந்த காலத்துல இருந்தோ இது ஆரம்பிச்சுட்டோ இல்லையோ, அதனால அனாதியான சம்சாரத்துல இந்த கர்மான்றதும் அனாதியா இருக்குது. அதனால இத்தனை கர்மாக்களுடைய பலத்தை நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கோம், திரும்ப திரும்ப கர்மாவை சேர்த்துட்டே இருக்கோம். அதனால கர்மாவானது அழியவே இல்லை. ஏதாவது ஒரு ஜென்மத்திலேயாவது ஏதாவது புண்ணியம் பண்ண மாட்டோமா? இல்லை ஏதாவது ஒரு பிராயசித்தம் பண்ண மாட்டோமா? அப்படியான அழிஞ்சிருக்கலாமே, ஆனால் அழியலையே. அதனால நாம வந்து காலாகாலமாக நம்ம பாபத்தை பண்ணிட்டே இருப்போம். போட்டி பாபத்துக்கும் நமக்கும் போட்டி. நம்ம பாவம் பண்ணாக்கா அந்த பாவம் இன்னொரு பாவம் பண்ண சொல்றது, பண்ண சொல்றதுனா நீங்க சொல்றது நானே பண்றமா, நம்ம திருப்பி பாவம் பண்றோம். இப்படி பாவங்களை பண்ணி பண்ணி அனுபவிச்சுட்டே இருக்கும். அது ஏறிண்டு போறதை தவிர்த்து இறங்கிட்டு வரல. அதனால இந்த பாபங்கள்லாம் நிறைய இருக்கு, அதுவும் பிராரத்த கர்மாக்கள்லாம். இந்த கர்மாக்களை அனுபவிக்காம, பிராரத்த கர்மா சஞ்சித கர்மா ரெண்டு கர்மாக்களையும் அனுபவிக்காம அது அழியவே அழியாது. இதை நாங்க சொல்லல, இந்த சாஸ்திரக்காரால் ஸ்மிருதிகாரால் தான் சொல்றா. அவ ரிஷிகள்லாம் இதை மாதிரி சொல்லிட்டு போயிட்டா. யார் பெரிய பிராமணிகால் கூட சரி மகான்களா இருப்பா, அவளை போய் நீங்க கேளுங்கோ, கஷ்டப்பட்டுருக்கேரே நீ இவ்வளவு புண்ணியம் பண்ணேரா, என் தலையெழுத்து நான் பண்ண பாப்பா என்று படுத்துறது அப்படின்னு நம்ம சொல்றோம். எல்லாரும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். அதனால இந்த கர்ம தத்துவம் இருக்கே, அதை யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியாது. இப்படிப்பட்ட கர்மா, இந்த கர்மாவானது கல்பகோடி சதமா வருஷத்தை நம்ம ஜென்மாவை எடுத்தா கூட சரி, எத்தனை ஜென்மா எடுத்தாலும் அனுபவீக நாசியம், அனுபவிச்சாதான் அது போகும் அப்படின்னு ரிஷிகள்லாம் சொல்லிட்டான். இப்போ நீ பிராய நான் வந்து உபாயத்தை நொட்டிச்சுட்டேன், உபாயத்தை நொட்டிச்சுட்டேன்னாக்க அந்த கர்மாலாம் போயிடும்னு சொன்னேன்னாக்கா அந்த ஏன்னா ரிஷிகள்லாம் சொன்னதுக்கு விரோதமாயிடுறது. இன்னொன்னு ரிஷி நம்மளே ஒத்துன்னு இருக்கோம், ரிஷிகள்லாம் வேதத்தை நேரம் பார்த்தவான்ட்டு. அதனால வேதத்துல இல்லாத அவ சொல்லுவாடா, வேதத்துல இருக்கிறது தான் அவ சொல்ற, வேதத்துல இருக்கிறதையும் அவ சொல்லிட்டு இருக்கா. வேதத்துல என்ன இருக்கு அப்படின்னாக்கா இதுதான் இருக்கு. நாம எவ்வளவு பாவம் பண்றோமோ அவ்வளவு பாபத்தையும் அதனுடைய பலத்தை அனுபவிச்சே ஆகணும். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு தான் எழுதியிருக்கா எல்லாரும். அதனால நம்ம நிறைய தப்பு பண்றோம், அந்த தப்பை வந்து அனுபவிச்சுதான் ஆகணும். அனுபவிச்சு அதை இது பண்ணணும், அதெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு சொல்லணும். அதனால அது எப்படி போகும்? ஆகவே போகவே போகாதே அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம். அப்ப சித்தாந்தி கேக்குற, நீ சொன்ன மாதிரியே நான் ஒரு வாக்கியம் சொல்றேன். என்னென்ன? யதா புஷ்கர பலாசே ஆபோன சிருஷ்யந்தே ஏவமேவம் விதி பாபம் கர்மண சிருஷ்யதே. தாமரை இலை அந்த மாதிரி, பலாச இலை, இந்த மாதிரி இலங்கள் இலைகள்லாம் இருக்கு. இந்த இலைகள்லாம் ஜலம் பட்டதுன்னு வச்சுக்கோங்க, உருண்டு போகுமே தவிர்த்து ஒட்டவே ஒட்டாது. அத மாதிரி இந்த உபாசகன் இருக்கானே, இவன் உபாசனம் பண்ண பண்ண இவங்கிட்ட பாபங்கள்லாம் ஒட்டாது. ஏவமேவம் விதி பாபம் கர்ம நசிருஷ்யதே, பாப கர்மா இவனை ஒட்டவே ஒட்டாது. சேஷம்னா ஒட்டுறது, ஒட்டிக்கவே ஒட்டிக்காது. அதாவது என்ன அர்த்தம்? பாபம் கழிஞ்சிடும்னு அர்த்தம். அதனால இந்த பிரம்ம வித்து உபாதனம் பண்றான், உபாதனம் பண்ணினான்னாக்க
கர்மாக்கள்லாம் அவனை ஒட்டாது, எதுவுமே அவனுக்கு கஷ்டம் கிடையாது. ஆகவே அந்த வச்சனத்துக்கு நீ என்ன சொல்வ? அது மாத்திரம் இல்ல, இது பாபத்தினுடைய அசிரேஷம். அதே மாதிரி ஈஷிகா தூளம் அக்னௌ புரோதம் பிரதூயேதே ஏவம் மகாஸ்ய சர்வே பாப்மான பிரதூயந்தே அப்படின்னு சொல்றக்கு. ஒண்ணு ஒட்டாது, இன்னொன்னு அழிஞ்சிடும். அதாவது என்னன்னாக்கா, வித்தியையை அனுட்டிக்க ஆரம்பிச்சுட்டான், உபாசனம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். உபாசனம் பண்ண ஆரம்பிச்சு அதன் பிறகு இவனுக்கு வந்து பாப்பெல்லாம் பண்ணினான்னு வச்சுக்கோங்க, அவைகள்லாம் ஒட்டாது. வித்தியைக்கு முன்னாடி நிறைய பாவம் பண்றான், அவைகள்லாம் நாசத்தை அடைஞ்சிடும் இந்த பிரம்ம வித்தியனுடைய மகாத்தியத்தினால அப்படின்னு வாக்கியத்துக்கு அர்த்தம். அதுக்கு உதாரணம் சொல்றது, ஈஷி காத்தூளம் பூந்துடப்போன்னு ஒன்று சொல்லுவோம் பாருங்க. அந்த பூந்துடப்பத்துல பூகமுள்ளுன்னு ஒன்று இருக்கும், பூகம். அது வந்து இந்த துணியெல்லாம் மாட்டின்றோம், எங்க இருக்குன்னு தெரியாது, சுருக்கு சுருக்கு குத்தின் இருக்கும், அதை கஷ்டப்பட்டு தான் நம்ம எடுக்கணும். அதுல அது அந்த 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 ஊகமுள்ள பார்த்தானே அப்படி இருக்குன்னா இங்கிலீஷ் ஒய் மாதிரி இருக்கும், மேல வி கீழே அது கொம்பு மாதிரி இருக்கும், ஒய் கொம்பு. அந்த ஒயில அடிபாகத்துல அது குத்தும், அதுதான் மாட்டிக்கும். இந்த மேல வி மாதிரி இருக்கு பாருங்க, அதுக்கு ஈஷிகான் பேரு, ஈஷிகா தூளம்னு. அது அக்னியில வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அக்னியில மாட்டேன்ட்டுருந்தாக்கா அது என்னமா ஆகுமா, அது இருந்த அடையாளமே தெரியாதான். ஒரு புஸ்தகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த புஸ்தகம் அக்னி பட்டு எரிஞ்சிடுறது. அந்த புஸ்தகத்தை பார்த்து அந்த சாம்பலை பார்த்தா எப்படி இருக்கும்னாக்கா, அப்படியே புஸ்தகம் மாதிரியே இருக்கும் அது. ஆனால் பிரிக்க பிரிக்க கையை வச்சாலே துளு துளா ஆகிடும் சாம்பல். சில வஸ்திரங்கள்லாம் மடிச்சு வச்சிருப்போம், அது அக்னியில பட்டா அப்படிதான் ஆகும். இந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனால் இந்த ஊகமுள்ள மின் மேல இருக்கு பாருங்க, வி மாதிரி இருக்கும், அது மாத்திரம் அக்னியில பட்டதுன்னாக்க அது இருந்த அடையாளமே தெரியாது. இத்தனை கூட சாம்பல் மாத்திரம் லேசா தெரியும். ஒரு இடத்துல இந்த உதாரணம் காமிக்கிறார். அந்த மாதிரி ஏதா ஈஷிகா தூளம் அக்னௌ புரோதம் பிரதூயேத எப்படி எரிஞ்சு அடையாளமே தெரியாம போயிடுமோ, அது மாதிரி ஏவம் ஹ இவ்வாறு அல்லவா அஸ்ய அஸ்ய இந்த உபாசகனுடைய சர்வே பாப்மான பிரதூயந்தே அனைத்து பாபங்களும் எழுஞ்சு போயிடுறது அப்படின்னு அங்க சொல்றேன். அதனால நாபுக்தம் கஷயத்தே கர்மன்னு ஒரு சாஸ்திரம், இங்க ஈஷிகா தூளம் அக்னோ புரோதம் பிரதூயேத சர்வே பாப்மான பிரதூயந்தேன்னு இது ஒரு சாஸ்திரம். ஏவமேவம் விதி பாபம் கர்ம ந சிருஷ்யதே, இந்த பிரம்மவித்து ஏவம் விதி இந்த பிரம்மவித்து கிட்ட பாப கர்மமானது ஒட்டிக்காது அப்படின்னு ஒரு சாஸ்திரம். இந்த சாஸ்திரங்களை பார்க்கச்ச ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டதா இருக்கு. பூர்வபக்ஷியோ நாபுக்தம் கஷயத்தே கர்மன்ற வாக்கியத்தை படிச்சுட்டான், அந்த வாக்கியத்தை வச்சுட்டு பாபங்களே போகவே போகாது அனுபவிச்சு ஆகணும் அப்படின்னு அவன் சொல்றான். சித்தாந்தியோ எவம் வாசு சர்வே பாப்மான பிரதூயந்தே அனைத்து பாபங்களும் அழிந்துவிடும் பிரம்மத்துக்கு, அது மாதிரி பாபங்கள்லாம் இவனுக்கு ஒட்டாது, இந்த மாதிரி வாக்கியங்களை எடுத்துட்டு சித்தாந்தி பாபங்கள்லாம் அழிஞ்சிடும்னு சொல்றார். இப்போ இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவான் அவன், அவன் கேள்விக்கு நாம பதில் சொல்லணும், நம்ம கேள்விக்கு அவன் பதில் சொல்ல முடியும். பூர்வபக்ஷி இப்ப ஆரம்பிச்சுட்டான், இது மாதிரி பாபங்கள் பண்ணினாக்க அவையெல்லாம் அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு அவன் சொல்லிவிட்டான். அப்படியானாக்கா இந்த பாபங்கள் ஒட்டாது, பாபங்கள் அழிஞ்சிடும் அப்படிங்கிற வாக்கியங்களுக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லுவேன், என்ன அர்த்தம் அவன் சொல்லுவான் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதற்கு பதில் பூர்வபக்ஷி என்ன சொல்றான், இது வந்து நிறையமா ஒரு உபாசகன் இருக்கானே, அந்த உபாசகனுடைய இது இந்த இதை சொல்றது
மகாத்மியத்தை சொல்றது அது மகாத்மியம் தான். அதனால ஏதாவது என்னன்னா நாமுக்தம் செய்யதே கர்மன்றது தான் முக்கியமான வாக்கியம். ஏன்னா பொதுவா நம்ம சொல்றோம் சங்கீர்த்தி நாராயண சப்த மாத்திரம் விமுக்த துக்கா சுகினோ பவந்து அப்படின்னு சொல்றோம். நாராயணான் ஒரு சப்தத்தை சொல்லுங்கோ, சொல்லிட்டாக்கா ஆர்த்தாக உஷண்ணாக சிதிராச்ச பீதாக கோரேடுஜ வியாதிட்டு வர்த்தமானாக அப்படிலாம் சொல்றோம். எத்தனை ஒரு நாராயணான் சப்தத்தை சொன்னாக்க இது அத்தனையும் அங்க சொல்றக்கு. சரி, இது அத்தனையும் சொல்ற கொஞ்சம் இப்போ அப்ப நாராயணன் நித்தியப்படி சொல்லிட்டு தான் இருக்கும். எல்லா பாவமும் போயிடுத்தா, எல்லா கஷ்டமும் போயிடுத்தா, விசுவாசத்தோடு தானே சொல்றோம். இதெல்லாம் அதிவாதம் மாதிரி அதிவாதம் தான். அதாவது இந்த சங்கீர்த்தனெல்லாம் என்னன்னாக்க ஒரு பரம்பரையா தான் உபயோகப்படும், பரம்பரையா தான் அதெல்லாம் நமக்கு பலத்தை கொடுக்கும். நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், சிரவணம் பண்ணணும், கதைகளை கேட்கணும், பெருமாள் கதைகளை, பெருமாள் நாமாக்களை பேசணும், அது மாதிரி பாத சேவனம் பண்ணணும், கோயிலில் போய் கைங்கரியம் பண்ணணும், பெருமாளுடைய கிரந்தங்கள்லாம் வாசிக்கணும். இந்த மாதிரி எத்தனையோ இவள் அத்தனையும் ஒன்னா சேர்ந்து உபாசனத்துக்கு உபயோகமா இருக்கும், அவ்வளவுதான். அது இது சொன்னவனையே கீர்த்தனை பண்ணவனையே பாவம்லாம் போயிடும். இதுதான் தேசியம் சாய்க்கிறது ஸ்ரீமத்ரேசாரத்துல எல்லாம் பரம்பரையா தான் உபயோகப்படும். சொல்றது கலவ சங்கீர்த்தி கேசவம், கலவு கேசவ கீர்த்தனம் எல்லாம் இருக்கு. அதுக்கோசரம் நான் கீர்த்தனை பண்ணிட்டேன் எனக்கு எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவ கீர்த்தனை பண்ணவாள்லாம் அப்படியே ஆயிட்டாளா, அவளுக்குலாம் வந்துருத்தா அப்படின்னு கேள்வி வருமே. அதனால அதெல்லாம் அதிவாதம் தான், வெறும் அர்த்தவாதம் பிரசன்ஸ். அந்த மாதிரி இங்க கூட வச்சுக்கணும். இதெல்லாம் என்ன அப்படின்னா இது விரோதம், அந்த வாக்கியத்தினுடைய விரோதம் வரக்கூடாது. அதனால இதெல்லாம் வைபவோக்தம் தான், ஸ்துதி ரூபத்துவம் தான், ஸ்துதி ரூபந்தான். இன்னொன்னு ஒண்ணு ஸ்துதி ரூபம்னா வெறும் ஸ்தோத்திரம் பண்றது அவ்வளவுதான். இன்னொரு விஷயம் சேர்க்கிற என்னைக்குமே பிராயசித்தம் எப்ப பண்ணுவோம், தப்பு பண்ணினா பிராயசித்தம் பண்ணுவோம், தப்பு பண்ணலைன்னாக்க பிராயசித்தம் பண்ண மாட்டோமே. இதான் லோகத்துல நான் தப்பு பண்ணினேன்னாக்கா பிராயசித்தம் பண்றேன், நான் தப்பு பண்ணலைன்னாக்கா பிராயசித்தமே பண்ண வேண்டாமே. அதனால இப்ப நான் இப்ப வித்தியை பண்றேன், அதுக்கப்புறம் நான் தப்பு பண்ணுவேன், அந்த தப்பு என்ன ஒட்டாது அப்படின்னு சொல்லணும் சித்தாந்தி. இது எப்படி சரியா இருக்குமா? பிராயசித்தம் தப்பு பண்ணாதானே, இதெல்லாம் நைமித்திக கர்மா. நைமித்திக கர்மா எப்படி? எனக்கு குழந்தை பிறக்க போறது, நான் குழந்தை பிறக்க போறது நான் புண்ணியம் வாஞ்சனம் பண்ணணும். குழந்தை பிறந்துடுத்து பிறந்து 10ஆம் நாள் தீட்சா விசர்ஜனம், 11ஆம் நாள் புண்ணியாக வசனம், சுத்தி புண்ணியாகம் பண்ணி பண்றோம் அப்படின்னு நாம சொல்றோம். அதெல்லாம் கிடையாது, எனக்கு குழந்தை பிறக்க போறது நிச்சயம் எடுத்து, ஆனால் நான் இப்பயே நான் புண்ணிய வாஞ்சனம் பண்றேன் பண்ணலாமா? எப்ப குழந்தை பிறக்கிறதோ அப்பதானே பண்ணலாம். அதனால நிமித்தம் இருந்தாதான் நைமித்திக கர்மா பண்ணலாம். நிமித்தமே இல்லைன்னாக்கா நைமித்திய கர்மா எப்படி வரும்? அது வரவே வராது. அதனால நான் பாப்பமே இன்னும் பண்ணல, வித்தியை ஆரம்பிச்சுட்டேன், இனிமேல் நான் பண்ற பாப்பம் ஒட்டாதுன்னு சொன்னாக்கா அது எப்படி? அது பிராயசித்தமே நான் அனுட்டிக்க ஆரம்பிக்கல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். அது கூட எதுக்கு? முன்னாடி பண்ணதுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பின்னாடி வந்து எதிர்காலத்துல நான் என்னால பண்ணப்படக்கூடிய பாப்பங்கள்னா எனக்கு ஒட்டாது அப்படின்னு நான் சொல்லணும்னா சரியா? ஏன்னா அங்க நிமித்தம் இருந்தாதான் நைமித்தியம் வரும். நிமித்தம் பாப்பம், நான் இன்னும் பண்ணல, பண்ணாத பாப்பத்துக்கு இப்பவே நான் பிராயசித்தம் பண்றேன் அப்படின்னு சொன்னா அது தப்பு. அதனால எந்த விதத்துல பார்த்தாலும் சித்தாந்தி சொல்றது தவறு. இன்னொன்னு ஒரு விஷயம் இருக்குது, வந்து நாவிரதோ துஸ்தரிதாத்து நாசாந்த நாசமாகிதான் வாக்கியம் எடுத்திருக்கார் பாஷ்யகாரர் உடனடுத்து வாக்கியம். நான் வந்து என்னுடைய ஒழுக்க கேடு எனக்கு வந்து தந்துச்சுக்கோங்க,
ஏதோ பெருமாள் ரவையில இன்னி வரையும் தான் நல்லா இருக்கும் நம்ம எல்லாருமே. திடீர்னு நான் தப்பு பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னாக்கா உடனே அந்த தப்பு எல்லாம் சும்மா இருக்குமா நம்மள? துஷ்சரித்திரம், கெட்ட காரியங்கள், அந்த கெட்ட காரியங்களை வந்து நான் விடுபடணும். அப்பதான் எனக்கு வித்யா சித்திக்கும், மோட்சம் சித்திக்கும். நான் கெட்ட காரியமே நான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் நாராயண நாராயணன் சொல்லிட்டு இருப்பேன், படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில்னுவா. அந்த மாதிரி நான் வந்து பகவத் ஸ்மரணம் பண்ணிண்டே கெடுதல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், என்ன நியாயமா? இதுதான் ஆணுகோலி சங்கல்பம் பிராதிகோலி வர்ஜனம்னு சொன்னது. அதனால இதெல்லாம் இது பண்ணலாமா? ஆகவே இந்த மாதிரி வாக்கியங்களுக்கு எல்லாம் விரோதம் வந்துடும். அதனால என்ன சொல்லணும் அப்படின்னாக்க, வைபவம் தான் மகாத்மியத்தை சொல்றதுன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். பிரம்ம வித்யா அவ்வளவு உசந்தது அப்படின்னு சொல்றது அது. அதனால சொல்லணும், அது வெறும் ஸ்தோத்திரம் தான், இது கிடையாது. அதனால அது என்ன வேணா, ஒரு பிரம்மவித் இருக்கானே அவனுடைய மகாத்மியத்தை சொல்றது. மகாத்மியன்ன அவனுடைய யோகம் இருக்க, யோகம் பண்றானே அந்த யோகத்தினால அவனுக்கு எவ்வளவு சிரேஷ்டம் வந்தது நமக்கே தெரியும். நம்ம அவாவாளுடைய ஆச்சாரியர், நமக்கெல்லாம் தெய்வ பிரதிபத்தி இருக்கு, அவாவா ஆச்சாரியர் இருக்கு. நான் ஈக சுவாமி ஐயோ, ஐயாபக்த சுவாமி ஐயோ, என்எஸ்ஆர் சுவாமி ஐயோ, வரதாச்சார சுவாமியோ, அல்லது விஷ்ணுமுஷ்டம் ஆண்டவனையோ தெய்வமா தான் நான் பார்த்தேன். இத சுவாரஸ்யம், அவகிட்ட நாங்க பேசியிருக்கோம். குழந்தை ஒரு பிள்ளை வந்து அப்பா கிட்ட பேசுறாங்க, நாங்களாம் ஏதாவது பேசியிருக்கோம். மற்றபடி எல்லா அபச்சாரமையும் படமாட்டோம், அப்படி ஒரு பக்தியோட இருப்போம் எல்லா. அதே மாதிரிதான் எல்லாரும் அவர்களுடன் ஸ்ரீமதி ஐஷங்கர்ட்ட யாரு சமாசன பரநியாதம் பண்ணின்றாலோ அவளை தெய்வமா பார்ப்பான். அதே மாதிரியாக ஆண்டவனான் சரி, பரவாகர சுவாமியோ, பரகால சுவாமியோ, ஆச்சாரியர் அவ்வளவுதான். அவ்வளவு வசதி, தெய்வ பிரதிபத்தி வரணும் ஆச்சாரியர் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. நம்ம என்ன சொல்லுவோம், எங்க சுவாமியினால முடியாததே கிடையாது, எங்க சுவாமியினுடைய அனுகிரகம் தான் என்னை காப்பாத்துறது. எல்லாரும் இந்த வார்த்தையை தான் சொல்லணும். காரணம், அவ்வளவு தூரம் ஆச்சாரியர்கள் நமக்கு பிரதிபத்தி, ஆச்சாரியருடைய மகிமை அது, அந்த வைபவோக்தி. அத மாதிரிதான் இங்க பிரம்மவித்து எவ்வளவு உசந்தவன், பிரம்மவித்துன்றும் அவ்வளவு உசந்தவன். நம்ம சித்தாந்தத்துல வைஷ்ணவோ வைஷ்ணவன் திருஷ்டுவா தண்டவ திரணமே புவி, ஒரு கொம்பு விழுந்தா எப்படி விழுமோ அந்த மாதிரி சிவ வைஷ்ணவ திருவடியில விழுந்துடணுமா? போட்டிபுரம் சுவாமி வீதியில் இருந்து கொள்வேறோம், சின்ன பசங்க சுரூபத்தோட இருக்க வித்யார்த்தி திசையில் இருக்கிறவா சேவிப்பாளாம். இத பரவாகட்ட சுவாமி பெரியவர் எழுந்து கொள்ந்தாரே, அவர் சாதிச்சார் உபன்யாசத்துல. இத மாதிரி சுவாமி வந்து கோட்டிபுரம் சுவாமி எழுந்து கொள்ந்தார், நான் வித்யார்த்தியா இருந்தேன், அப்ப போய் சுவாமியை சேவிச்சேன், உடனே கோட்டிபுரம் சுவாமி திருப்பி சேவிச்சுட்டார். ஐயோ நான் சின்ன பையனாச்சேன்னு சுவாமி சாதிச்ச ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு, சின்ன ஸ்ரீ வைஷ்ணவன் பெரிய ஸ்ரீ வைஷ்ணவன் கிடையாது. நெருப்புல சின்ன நெருப்பு பெரிய நெருப்புன்னு இருக்கான்னா எந்த நெருப்பும் சுடும். அந்த மாதிரிதான் ஸ்ரீ வைஷ்ணவாள், அவள்லாம் ரொம்ப வசந்தவா, அவகிட்ட அபச்சாரப்படக்கூடாதான். நெருப்பு கிட்ட அபச்சாரப்படுறேன்னு கையை வச்சோம்னாக்கா நம்ம சுட்டுடும். அந்த மாதிரி பாகவத ஆள்கிட்ட என்னைக்குமே அபச்சாரப்படக்கூடாது. அதனால சின்ன வைஷ்ணவாள் பெரிய வைஷ்ணவாள் கிடையாது, எல்லாரும் உசந்தவா. அவன் அத்தனை பேரையும் சேவிக்க வேண்டியதுன்றது நம்ம சுரூபம். ஸ்ரீ வைஷ்ணவாலையே சேவிக்கிறமே ஒரு யோகி, பகவானையே தியானம் பண்ணிண்டு பெருமாள் சொன்னார் ஞானியே சுவாத்மே மேமதம் அப்படின்னா பெருமாள் கொண்டாடுற, அப்படி பெருமாளாலேயே கொண்டாடப்படுகிற ஒரு யோகி, அந்த யோகியினுடைய வைபவம் எவ்வளவு இருக்கும் உசந்தது. அதுதான் இங்க சொல்றது, அதோட போறோம். அது அதனால நீங்க வந்து உபாசனம் பண்ணிட்டாக்கா எல்லா பாவமும் போயிடும் அப்படி அப்படின்னு சொல்றதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அனுபவீக நாசியம் அப்படின்னு பூர்வபக்ஷி சொன்னான். தவிர சித்தாந்தி சாய்க்கிற நீ இந்த மாதிரி சொல்லக்கூடாது. என்னைக்குமே சாஸ்திரம் இருக்கே
விருத்தமான விஷயங்களை சாஸ்திரம் என்னைக்குமே சொல்லாது. சாஸ்திரங்கள் விருத்தமான விஷயத்தை என்னைக்கும் சொல்லாது, ஒரே மாதிரி தான் போகும். இங்க சொல்லி கொடுத்தேன்னு சொன்னீங்கன்னாக்கா அதற்கும் நாங்க சமாதானம் சொல்றோம். இங்க சாஸ்திரமானது விருத்தமானது சொல்லவே சொல்லாது. இங்க சொன்னதே அப்படின்னாக்கா அதுக்கு சமாதானம் கிடையாது. ஒண்ணு நாபுக்தம் ஷீயதே கர்ம கல்பகோடி சதைரவி அப்படின்ற ஸ்லோகம் இருக்கே, இது ரிஷிகள் சொன்ன வாக்கியம். அது என்ன அர்த்தம் தெரியுமா? கர்மாவுத்தம் பண்ணினான்னாக்கா அந்த கர்மாவனுடைய பலத்தை அவசியம் அது கொடுத்துடும், அதை அனுபவிச்சே ஆகணும், அதுக்கு பல நிச்சயம் உண்டு அர்த்தம். பலதார்த்தியம் பல நிச்சயம் கிடைக்கும். அதாவது நான் கர்மா பண்றேன், பாபத்தை பண்றேன், அந்த பாபத்தை பண்ணினான்னாக்கா அந்த பாபத்தினுடைய பலன் எனக்கு நிச்சயம் கிடைக்கும். இது சுவாரஸ்யம். அவனை படிக்கிறது என்ன, கொத்திமங்கலம் சுவாமி எழுதினார், சுவாமி தேசிகனுடைய யுக்திகள் இருக்கே தர்க்கத்தை பார்க்கச்ச தேசிகன் சாட்சாத் ஹயக்ரீவனாவே ஆயிடுவேற, ஹயக்ரீவனாவே மறுடுவேற சுவாமி சாதிக்கிறேன். அவர் என்ன சாதிக்கிறேன்னா, இதுல பாருங்க, நீ உன் வழியிலேயே நான் வரேன், பாபம் பண்ணினாக்கா அந்த பாபத்தினுடைய கர்மா அவசியம் வரும்னு சொன்னியோ. ஒரு கர்மா எந்த கர்மாவை பண்றோமோ அந்த கர்மாவனுடைய பலன் நிச்சயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எழுஞ்சோ. அப்படியானாக்கா உபாசனமும் ஒரு கர்மா தானே, அதனுடைய பலனும் வந்து தானே ஆகணும். இப்ப ரெண்டும் ரெண்டுத்துக்கும் பலன் இருக்கு. நீ கர்மாவனுடைய பலன் சொன்ன, நான் உபாசனத்தினுடைய பலன் சொல்றேன். இது கூடாது அது சரி அப்படின்னு எப்படி சொல்லலாம்? இதுக்கு வணிக மகன் என்ன? ஒண்ணு சரி ஒண்ணு தப்புன்னு சொல்றதுக்கு வழிய மார்க்கத்தை சொல்லு நீ, அது வராது. அதனால இது வந்து லாபுக்தம் ஷீயதே கர்மன்னு சொன்னது என்ன அர்த்தம் தெரியுமா? நான் வந்து பாபம் பண்ணினான்னாக்கா அந்த பாபத்துக்கு அவசியம் பலன் உண்டு, அதுதான் அங்க அபிப்பிராயம் அந்த ரிஷியனுடைய வசனத்துக்கு. கர்மா பலத்தை அவசியம் கொடுக்கும், அது திருடமா சொல்லப்படுறது, அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அந்த மாதிரி உபாசனத்தை பண்ணினோம்னாக்க அந்த உபாசனத்துடைய பலன் என்ன? பூர்வாகம் முன்னாடி பண்ண தோஷங்கள் பாபங்கள் அவைகள்லாம் நாசத்தை அடைஞ்சிடும். இனிமேல் பண்ண போறது பிரம்ம வித்தியை ஆரம்பிச்சுட்டு இனிமேல் பண்ண போற பாபங்கள்லாம் ஒட்டவே ஒட்டாது. அதை சொல்றதுலதான் இங்க நோக்கு, அதுதான் இங்க சொல்றது, அதுதான் உத்தேசம். அதனால அது தன்னுடைய வழியில போறது நாபுக்தம் ஷீயதே கர்மங்கிற சாஸ்திரம். இங்க இந்த சாஸ்திரம் இருக்கே பூர்வாகமோ உத்தராகமோ நகர்ம லிப்யதே நரே ஏவம் விதி பாப்பானா ந சிருஷ்யந்தே, இதெல்லாம் வாக்கியங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, இது தன்னுடைய வழியில போறது. அதனால ஒருத்தன் உபாசனம் பண்ணினான்னாக்கா அந்த உபாசனத்தினுடைய பலன் இத மாதிரி இருக்கு. இத மாதிரின்னாக்கா அவன் போர்பட்டு சொன்னதுக்கு விருத்தமாக நான் உபாசனம் பண்றேன், உபாசனம் பண்ணினேன்னாக்கா அதனுடைய பலத்தினால் அதனுடைய வைபவம் அதனுடைய மகாத்மியத்தினால பின்னாடி பண்ண பாபங்கள்லாம் நாசத்தை அடைஞ்சிடும். பின்னாடி பண்ணின பாபங்கள்லாம் பண்ண போற பாபங்கள் அவைகள்லாம் ஒட்டாது. இல்லையே பாயசத்தன் நிமித்தே அதையும் சொல்ல போற சமாதானம் சொல்ல போற. நான் வந்து பாயசத்தம் வந்து எப்ப பண்ணணும்? நான் தப்பு பண்ணினேன்னா பாயசத்தம் பண்ணணும். நிமித்தமே இல்லைன்னா நிமித்திக்கு எதுக்கு? வேண்டவே வேண்டாமே அப்படின்லாம் அவன் சொன்னாள். அதற்கும் சமாதானம் மூணாவது ஸ்லோகத்துல சொல்ல போற. அதனால இது வந்து அது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அந்த சக்திய இது பண்ணி விடுறது. இது வந்து நம்ம இதுவா இருக்கும். இப்ப கோவிட், இந்த கோவிட் இருக்கிறதுனால கொரோனா இருக்கிறதுனால எவ்வளவோ ப்ராப்ளம் வருது. அது நம்ம வரக்கூடாதுன்னுட்டு நம்ம வந்து வேக்சினேஷன் பண்ணிட்டு இருக்கோம், மாத்திரை போட்டு நம்ம ஊசி ஊத்தின்னு இருக்கோம். இப்ப அதுக்கு நீ என்ன சொல்வ? வரல, வராததுக்கு எதுக்கு நீ ஊசி போடுறேன்னு கேட்ப? லோகத்துல இருக்கே வைத்தியன்
உடம்பு வந்தது அதுக்கும் வைத்தியம் பண்ணுவா, இன்னும் வரல ஆனா வராம இருக்கணும் அப்படின்றதுக்கு கூட வைத்தியம் பண்ணிப்பா. ரெண்டும் உண்டாச்சு, ரெண்டும் இருக்கு. அதனால அது மாதிரிதான் இங்கேயும் உபாதனம் பண்ண. அதெல்லாம் அழகா அர்த்தம் சொல்ல போறாரு சுவாமி. மூணாவது நாலு ஸ்லோகம் இந்த ஒரே ஒரு சூத்திரம், நாலு ஸ்லோகங்கள் இதுல. ஏன்னா இது முக்கியமான அதிகரணம், இதுதான் பல படத்தை சொல்ல ஆரம்பிக்கிற அதிகரணம் இது. அதனால இந்த அதிகரணத்துக்கு ரொம்ப வைசிஷ்டியம் உண்டு. ஆகவே இது வந்து நம்ம பாபம் பண்ணினோம்னாக்கா அது அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் அதற்கு உபாசனத்தை அனுப்பிச்சோம்னாக்க எந்த பாபம் பண்ணமோ அது போயிடும், பண்ண போற பாபமும் அது ஒட்டவே ஒட்டாது. இதுதான் இந்த உபாசனத்தினுடைய பலன். என்னால ஒரு விஷயம் சொல்ல போற, இது கூட பிராரப்த கர்மா அழி கழியவே கழியாது, சஞ்சித கர்மா அப்படிதான் கழியும். அதாவது பலன் கொடுக்க ஆரம்பிச்சது பாருங்க, அந்த கர்மாக்கள் இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். நாம் அனுபவிக்கிறதெல்லாம் வந்து இது மாதிரி அந்த கர்மா, எந்த கர்மாவை நாம் வந்து பாபம் பலன் வந்து பலத்தை கொடுக்க ஆரம்பிச்சதோ அந்த கர்மாவெல்லாம் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம் பலத்தை. அதுக்கு பேர் பிராரப்த கர்மான்னு பேர். அது அழியவே அழியாது உபாசனம் பண்ணினாக்க. அதே சஞ்சித கர்மா நிறைய சேர்த்து வச்சிருக்கோம் பாருங்கோ, எவ்வளவோ மூட்டை மூட்டையா சேர்த்து வச்சிருக்கோம், அனாதியா எவ்வளவோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பாப்பங்கள், அதெல்லாம் மூட்டை மூட்டையா இருக்கு. அவைகள்லாம் மாத்திரம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சித்தாந்தம் வரப்போற சூத்திரம் வரப்போறது. இதே பாதத்துல அதையும் சாதிக்க போற சூத்திரக்காரர். அதனால சஞ்சித கர்மான்றது இவைகள்லாம் போயிடும், இதெல்லாம் பூர்வாகம். அதே உத்தராகம்ன்றது பின்னாடி பண்ணப்போம், அதாவது உபாசன உத்தர திசா அதுல பண்ற பாபங்கள்லாம் ஒட்டாது. அதனால அதுதான் அது. அது மாத்திரம் இல்ல, இது என்ன தெரியுமா, இந்த சாஸ்திரத்துல உபாசனம்ன்றது எதுக்கு சொல்றதுக்கு தெரியுமா, பிராயசித்த ரூபமாதம் சொல்றதுக்கு. பிராயசித்தம் தான் இது. பிராயசித்தம் பண்றதுனால அப்போ என்ன அர்த்தம், சர்வப்பிராயசித்தம் தான் இது. சர்வப்பிராயசித்தம், சர்வப்பிராயசித்தம்னாக்க நம்ம என்ன பாவம் பண்ணாலும் இந்த உபாசனமானது போக்கடிச்சிடும். பிராரப்த கர்மாவத்தவர்த்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் அப்படின்னுட்டு. நம்ம என்ன தப்பு பண்ணாலும் சரி, கடைசியில கிருஷ்ணா அப்படின்னு அவனை ஸ்மரணை சிந்தனை பண்றது, அதை பண்ணினோம்னாக்க நமக்கு எல்லாமே போயிடும் அது உபாசனத்தினால. அது அனுஸ்மரணம்னு என்ன அர்த்தம், சிந்தனைன்னு அர்த்தம், தியானம்னு அர்த்தம், கிருஷ்ண தியானம் பகவான தியானம் பண்றது உபாசிக்கிறதுன்னு அர்த்தம். இது பண்ணினோம்னாக்க அது பிராயசித்தம் தான். சொல்றேன் மந்திரகை மந்திரஹீனம் கிரியா ஹீனம் பக்தி ஹீனம் உதாதனா அப்படின்னு சொல்லிட்டு, பாயசித்தாங்கதே ராணி தபக்கர்மாத்மகானி வை ஜானிதே ராமதே ராணாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம். கிருஷ்ணானுஸ்மரணம்ன்றது இருக்குதே, இது பிராயசித்தமாக தான் விதிக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த உபாசனம்ன்றதே பிராயசித்தம் தான். அது எதுக்கு, கர்மசாந்தி. நம்ம பண்ற கர்மாக்கள், நம்ம பண்ற கர்மாக்கள்லாம் நாசத்தை அடையணும், சாந்தத்தை அடையணும், சாந்தி அடையணும்ன்றது போதும்தான் இவைகள்லாம் இங்க வைக்கப்பட்டிருக்கு. அதனால எந்த கர்மா பண்ணாலும் சரி, உபாசனத்தை அனுஷ்டிச்சாக்க அது பிராரப்த கர்ம விதிரிக்தமான சஞ்சித கர்மாவா இருந்தாக்க அந்த கர்மா அவசியம் போயிடும். அதுக்கப்புறம் உபாய உத்தர திசையில என்ன பாவம் பண்றோமோ அவைகள்லாம் ஒட்டாது. அதனால இதுதான் இந்த அதிகரணத்தினுடைய பூர்ணமான சாரம், இதான் ரசம். உபாசனம்ன்றது பிராயசித்த ரூபம், அந்த பிராயசித்தமானது என்ன பண்ணும், பண்ண கர்மாக்கள் எல்லாம் போக்கடிச்சிடும், பண்ண கர்மாக்களை அது அழிச்சுடும். அதுல நாபுக்தம் செய்தே கர்மன்னு சொன்னதோ அது ஒத்த என்ன பண்றான், பிராயசித்தமே அனுப்பிக்கிறது இல்லை, பாபத்தை வண்டியே பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அந்த கர்மாவனுடைய பலத்தை அனுபவிச்சே தீரணும்.
ஆனால் ஒரு பக்தன் இருக்கான், பக்தியோக நிஷ்டன், அவன் உபாசனத்தை அனுஷ்டிச்சான்னாக்க அந்த உபாசனமானது அவனுக்கு பாபத்தெல்லாம் போக்கிடும் அப்படின்னு சொல்றது தான் இந்த அதிகரணத்தினுடைய சாரன்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறேன். இப்போ ஸ்லோகம் செய்யலாம். நாபுக்தம் கல்பவிருந்தைரபி சுபரிஹரம் கர்மகீதம் முனீந்திரைஹி பாபாஸ்லேஷ பிரணாசஸ்ருதிரபி பரவித் வைபவோக்திஸ்தத்ஸ்யாத் மைவம் நாபுக்தமித்யாத்யபி ஃபலஜனனே கர்மணோதாத்யமாக பிராயச்சித்தக்ரமேண ஸ்ரீஹ பரபஜனம் சோதிதம் கர்மசாந்தியை. கல்பவிருந்தைரபி ந அபுக்தம் கர்ம சுபரிகரம் கல்பவிருந்தைரபி. கல்பகோடி சதம், எவ்வளவோ கல்பங்கள், குரு சமூகம் சமுதாயமா இருக்கு, அத்தனை ஜென்மா எடுத்தாலும் அபுக்தம் கர்ம ந சுபரிகரம். அபுக்தம், புக்தம்னாக்க அனுபவிக்கப்படுறது. அபுக்தம் அப்படின்னு சொன்னாக்க அனுபவிக்கப்படாதது, அனுபவிச்சாதான் அதனுடைய இதுவே போகும், அந்த கர்மா நாசத்தை அடையும். அதனால அபுக்தம் கர்ம ந சுபரிகரம், பரிகரிக்கவே முடியாது, அனுபவிச்சே ஆகணும்னு அர்த்தம் என்பதாக முனீந்திரைஹி கீதம் ஸ்மிருதி வச்சனங்கள், ஸ்மிருதி சாஸ்திரமானது இந்த மாதிரி ஸ்பஷ்டமா சொல்லிடுத்து. ஆதரனால எவனொருவன் பாபங்களை பண்றானோ அது புண்ணியகர்மாவோ பாபகர்மாவோ எந்த, ஆனா இந்த அதிகரணத்துல பாபகர்மா ஒண்டிதான் சொல்றது. இந்த கர்மாக்கள் எல்லாம் பண்ணினாக்க அதை அனுபவிச்சே தீரணும். அனுபவிக்கலைன்னாக்க அது போகவே போகாது அப்படின்னு பூர்வபக்ஷ ஆட்சேபிக்கிறோம். ரிஷிகள்லாம் சொல்றா, முனீந்திரால்லாம் சொல்றா அப்படின்னு உடனே அதுக்கு மேல ஒரு கேள்வி, இல்ல புஷ்கர பலாசோ புஷ்கர பலாசே ஆபோன சிஷ்யந்தே, புஷ்கர பலாசத்துல எப்படியானால் ஆபக ஜலம் ஒட்டாதோ அந்த மாதிரி இந்த பிரம்ம வித்திற்கானே உபாசகன் அவனிடத்தில் பாபங்களே ஒட்டாது அப்படின்னு சாஸ்திரம் இருக்கே உபனிடத்தே நமக்கு சொல்லி கொடுக்கறது, அதுக்கு நீ என்ன பதில் சொல்வ? அதே மாதிரி எதா ஈஷிகா தூளம் அக்னவு புரோதம் பிரதூயந்தே, ஒரு தொடப்பத்தில் இருக்கக்கூடிய ஊகமுள்ளு, அந்த ஊகமுள்ளில் இருக்கிறது ஒரு வி வடிவில் ஒன்று இருக்கு, அது கணக்க அக்னியில போட்டோம்னாக்க எப்படி அடையாளம் தெரியாம எரிஞ்சு போயிடுமோ, அது அதனுடைய சாம்பல் கூட கிடைக்காது நமக்கு, அப்படி இருக்குமோ அந்த மாதிரியாக இந்த வித்வான் பிரம்மவித்திற்கானே அவனுடைய பாபங்கள்லாம் அழிஞ்சு போயிடும், பாபங்கள்லாம் கழிஞ்சிடும் அப்படின்னு வாக்கியம் சொல்றதே, அந்த வாக்கியத்துக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லுவ அப்படின்னு கேட்டாக்க அதற்கு பதில் சொல்றது, பாபாஸ்லேஷ பிரணாச சுதிரபி, பாபம் ஒட்டாதுன்னு சொல்றது, அது உத்தர பாபம், அதாவது உபாய உத்தர திசையில சொல்லப்படக்கூடிய பாபம், பண்ணப்படக்கூடிய பாபம், அதனுடைய அஸ்லேஷம் அது ஒட்டாதுன்னு சொல்றது. அந்த மாதிரி பிரணாசம் சர்வே பாப்மான பிரதூயந்தே முதல்ல ந சிருஷ்யதேன்னு சொன்னது, ஒட்டாது, பின்னாடி பண்ணப்படக்கூடிய பாபங்கள் ஒட்டாது, முன்னாடி பண்ண பாபங்கள்லாம் அழிஞ்சிடும் அப்படின்னு இருக்கே, அந்த சுதிக்கு நீ என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு கேட்டாக்க அதற்கு பதில் சொல்ற புஷ்கரபிலாசம் தாமரையில அது, அதற்கு சொல்றது பரவித் வைபவோக்திஹி ததஸ்யாத், தத அந்த காரணத்தினால, எந்த காரணத்தினால,
பண்ண கர்மாவை அவசியம் அனுபவிச்சே தீரணும், அப்பதான் அது போகும் அப்படிங்கிற சாஸ்திரத்தினால இங்க சாமான்யமாக பரவித்து பரபிரம்ம உபாசகன் அவன் இருக்கானே உபாசகன், அவனுடைய வைபவக்திகி வைபவ அவனுடைய மாத்மியத்தை வசத்தியா சொல்றது அவ்வளவுதான். அவனை ரொம்ப எல்லாரும் கொண்டாடணும். எப்பேற்பட்ட யோகி இவன், எப்பேற்பட்ட ஞானி, பிரம்ம வித்யானிஷ்டன், பரம உபாசகன், பரபிரம்ம உபாசகன் அப்படின்னு அவனை கொண்டாடணுமா? அதுக்கோதான் அது சொல்றது. அதனால வைபவோக்தி சதஸ்யார், ஆகவே பண்ண கர்மாவானது அவசியம் அனுபவிக்க நாசியம் அப்படின்னு அவன் சொன்னான் பூர்வபக்ஷி. அதற்கு சமாதானம் மைவம், அது தப்பு. அது தப்புன்றது ஏன் அப்படின்னாக்கா, சாஸ்திரங்கள் பின்ன விஷயங்கள். இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா புரியும். நயன்சியா சர்வா பூதானி, எந்த பிராணியே இன்சம் பண்ணக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம். இன்னொரு சாஸ்திரம் சொல்லி எடுத்து அக்னிஹோமியம் பசுமான பேத்த, ஏற்கனவே பார்த்துருப்பேன் இதெல்லாம். அதாவது அக்னி அக்னி சோமன் ரெண்டு தேவதைகளோட தேவதைகள் சேர்ந்த ஒரு திதைவத்தியம், ஒரு தேவதை, அதற்கு இந்த இது இருக்குது வெள்ளாடு, அதை வெட்டி ஆக பண்ணணும் அப்படின்னு சொல்றது. அது எப்படி ஹிம்சையே பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லி எடுத்து அஹிம்சா பரமோ தர்மஹா அப்படின்லாம் சொல்றோம். அஹிம்சை பரம தர்மம் ஆச்சே, அந்த தர்மத்தை வந்து விரோதமாக யாகம் பண்ணலாமா அப்படின்னு கேள்வி வந்ததுன்னாக்க, அதற்கு மீமாம்சகன் என்ன சொல்லிவிட்டா, அது சாமானிய சாஸ்திரம் அஹிம்சியா சர்வா பூதானின்னு. ஆனால் இது இருக்குது அக்னி ஹோமியம் பசுமான பேதன்றது, அது விசேஷ சாஸ்திரம். சாமானிய சாஸ்திரம் விசேஷ சாஸ்திரத்துக்கு அடங்கி போயிடும். அதனால சாமானிய சாஸ்திரம் வேற விஷயத்தை சொல்றது, விசேட சாஸ்திரம் இன்னொன்னு சொல்றது. இதான் உசர்காபவாதம், சாமானிய விசேஷ நியாயம், கோபலீவர்த்த நியாயம், இதெல்லாம் நிறைய சொல்லுவா அந்த மாதிரி இது. அதனால இது இந்த இடத்துல கூட நாபுக்தம் செய்யதே கர்மன்றது, அது ஒரு விஷயத்தை சொல்றது. அத மாதிரி பாபம்னா சிருஷ்யதே, பா சர்வே பாப்மானஹ பதூயந்தே, அமரி பாப அஸ்லேஷம் பாப நாசம், இதெல்லாம் என்ன சொல்றது அப்படின்னாக்கா, ரெண்டும் வேற வேற விஷயத்த சொல்றது. கர்மாவை கணக்க பண்ணினோம்னாக்கா அவசியம் அது பலத்தை கொடுக்கும், அது சொல்றது. மைவம் நாபுக்தம் இத்தியாத்யபி, இந்த நாபுக்தம் செய்யதே கர்மன் வாக்கியம் இருக்கே, அந்த வாக்கியம் அந்த சாஸ்திரம் கூட கர்மனா பல ஜனனே தார்த்தியமாக, மொத்தம் கர்மாவை கணக்க பண்ணினான்னாக்கா அந்த கர்மாவுக்கு பலத்தை கொடுக்கறதுல, பல ஜனனே பலத்தை பலம் உண்டாகும் அப்படிங்கிறதுல தார்த்தியமாக திருடமா சொல்றது. நான் தப்பு பண்ணினான்னாக்கா அந்த தப்புக்கு ஏத்த பலனை அனுபவிச்சுதான் ஆகணும், அதுக்கு நிச்சயம் பலன் உண்டு அப்படின்னு சொல்றதுல அந்த சாஸ்திரத்தினுடைய உத்தேசமா இருக்கு. அப்போ உபாசனமோ அதனுடைய பணத்தை கொடுக்கறதுல அது திருடமா இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னாக்க, இத மாதிரி நம்ம உபாசனம் பண்ணின உடனே நம்ம பண்ணின சஞ்சித கர்மாவெல்லாம் எல்லாம் போயிடும். அது சொல்றதுலதான் அதுக்கு நோக்கு. அதனால என்னாச்சுன்னாக்க, ஒத்த கர்மாவை அனுஷ்டி பண்றான், நல்ல கர்மாவோ கெட்ட கர்மாவோ ஏதோ பண்றான், அதனுடைய பலத்தையும் அனுபவிச்சுதான் ஆகணும். அப்ப நாபுக்தம்ன்றது எதை சொல்லித்தனாக்க, யாரு பிராயசித்தத்தை அனுஷ்டிக்கலையோ, பிராயசித்தத்தை யாரு அனுஷ்டிக்கலையோ அவனுக்கு இதை வந்து பாபத்தை அனுபவிச்சே ஆகணும், பாபகர்ம பலத்தை அனுபவிச்சே ஆகணும். அதை சொல்றதுக்கு வந்தது அது. இந்த பாபம்னா சிருஷ்யதை, அது மாதிரி சர்வே பாப்மான பிரதூயந்தே அப்படின்ற வாக்கியம், அஸ்லேஷமோ விநாசமோ அதெல்லாம் எதை சொல்லித்து அப்படின்னாக்க, உபாசனத்தினுடைய பலத்தை சொல்றது. அதனால நம்ம பண்ற கர்மா அந்த கர்மாவை காட்டிலும் உபாசனமானது ரொம்ப பிரபலமானது. ரொம்ப பிரபலம்னாக்க
பப்ளிசிட்டி இல்லை, பலவத்துன்னு அர்த்தம், ரொம்ப பலத்தோட கூடினது. அதுக்கு முன்னாடி இவைகள்லாம் நிற்கவே நிற்காது. இப்போ கிருஷ்ணானுஸ்மரணம் சொல்கிறோம், கிருஷ்ணானுஸ்மரணம் அதுதான் வசந்த பிராயசித்தம். அஜாமில நாராயணான் கூட்டான், தன்னுடைய கடைசி பிள்ளையை தான் அவன் கூட்டான். ஆனால் விஷ்ணுபடாலாம் வந்து என்ன பண்ணா, யமபடால துரத்தி அமிச்சுட்டார். விஷ்ணு சைனிகால்லாம் விஷ்ணு கிங்கராள் வந்தா யமகிங்கராட துரத்தி துரத்தி அடிச்சா. அவன் சொல்லி பார்த்தான், அவன் வந்து இவன் தன்னுடைய பிள்ளையினுடைய பேரை தான் கூட்டான், அது பெருமாள் பேர் இல்லை, தன் பிள்ளை பேரை தான் கூட்டான். அவன் நினைச்சுட்டு இருக்கான், இவன் சொல்றான் அவன் நினைச்சுட்டு இருக்கான் அது வந்து தன்னுடைய பிள்ளையினுடைய பேருன்ட்டு. வசுதாக பிள்ளையினுடைய பேரான்னு அது, அது பெருமாளுடைய பேர் தான், அது பெருமாளுடைய பேர் அவனுக்கு வச்சிருக்கோம். நம்ம வந்து நம்ம பேர் பெருமாளுக்கு இல்லை. அவர் சொல்றார் பொய்யாழ்வார் சொன்னார், தமருகுந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமருகுந்தது பேர் மத்த பேர் அப்படின்னு விட்டார். நம்ம எப்படி ஆசைப்படுறோமோ அப்படி பெருமாள் உருவானோம். கீதையில பெருமாள் சொல்றார், என்னை எப்படி எப்படி உபாசனம் பண்ணணும்னு ஆசைப்படுறாளோ அப்படின்லாம் நான் உபாசனம் பண்றதுக்கு ஏத்த மாதிரி அவளுக்கு அனுகிரகிக்கிறேன் அப்படின்லாம் சாதிக்கிறார் பெருமாள். அதனால இத மாதிரி இருக்கு. அது நாராயணன்றது பேர் இருக்கு பாருங்கோ, அவன் பேர் அது, எல்லாம் அவன் பேர் தான், அந்த பேர் தான் இவன் கூட்டான். அதனால பகவன் நாமா அதுக்கே அப்படியாச்சு. ஒரு நாராயணான் சொந்தம் சொன்னதுக்கு போகிறமே அஜாதரண பெருமாள் காப்பாத்தினேருனாக்கா, அதுக்கெல்லாம் சொன்ன சொல்றோம்னா பூர்வ ஜென்மாவில் அவன் உபாசனம் பண்ணிருப்பான், அதோட பலன் தான் இந்த ஜென்மாவில் நாராயணன் அவனை சொல்ல வச்சது, அதனால தான் அவனுக்கு மோட்சம் கிடைச்சது அப்படின்லாம் சமாதானம் சொல்றோம். அதெல்லாம் அடுத்தது போட்டோம். மொத்தத்துல நாராயணா அப்படின்னு அவன் சொன்னதுக்கே இவ்வளவு பலன். அப்படியானாக்கா உபாசனம் ஒரு நியத்தமான உபாசனத்தை இந்திரிய நிகிரகத்தோட அழகா ஒருத்தன் அனுப்பிக்கிறான். அப்படி அனுப்பிச்சான்னாக்கா அவனுக்கு இந்த நல்ல பலன் கிடைக்கிறது. அதனால பிராயச்சித்த கிரமேன இகத்து இகத்து இந்த சாரீரகத்திலோ என்றால் அல்லது இந்த உபநிடத்திலோ என்றால் இகத்து பிராயச்சித்த கிரமேன பிராயச்சித்தம், ஒரு தப்பு பண்ணினோம்னாக்கா பிராயச்சித்தம், அல்லது ஒரு நல்ல ஏதோ ஒண்ணு நல்லது பண்றோம் அதுக்கு பிராயச்சித்தம் வரும், அதுக்கு பிராயச்சித்தம் வரும். அதுக்கு அத மாதிரி இது அத மாதிரி. ஆனால் நாம வந்து எந்த ஒரு கர்மா பண்ணாலும் நைமித்திகம், ஏதாவது ஒரு நிமித்தம் வந்தது என்ன அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் உண்டாச்சு, அந்த மாதிரி கர்மா. கர்ம கர்மாக்கள் மூணு கர்மான்னு சொல்றோம், நித்திய கர்மா, அந்த மாதிரி அது நைமித்திய கர்மா, அந்த மாதிரி காமிய கர்மா, நித்திய கர்மா காமிய கர்மா நைமித்திய கர்மா அப்படின்னு சொல்றோம். இதுல நித்திய கர்மாக்கள்னா சந்தியாவந்தனம் உபாசனம் அந்தந்த வர்ணத்துக்கு ஏத்த மாதிரி ஆசிரமத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கிறது. காமிய கர்மான்றது இந்த பலன் வேணும்னு சொல்லிட்டு உத்தேசிச்சு பண்றது. நைமித்திக கர்மான்றது ஏதாவது தப்பு பண்ணிட்டாலோ அல்லது ஏதோ வருது ஏதாவது விசேஷம் ஒன்று வருது அதுக்கோசரம் நம்ம ஒரு கர்மா அனுஷ்டிக்கிறோம். அந்த மாதிரி விசேஷங்களை வச்சு முன்னிட்டு அதெல்லாம் பண்றதெல்லாம் நைமித்திக கர்மா. இது பிராயசித்த ரூபமா இருக்கும், சிலது சிலது அபியுதயமா இருக்கும், நல்லதை கொடுக்கறதா இருக்கும். அதனால பிராயசித்த கிரமேணத்துக பரபஜனம், இந்த பரபஜனம் பரமாத்மாவானுடைய உபாசனம், பரமாத்மாவை குறித்து இந்த உபாசனமானது சோதிதம் விதிக்கப்பட்டிருக்கு. எதுக்கு? கர்மசாந்தி. நம்ம பண்ண கர்மா அந்த கர்மாக்கள்லாம் இருக்கே புண்ணியபாபரூப கர்மா, அந்த புண்ணியபாபரூப கர்மாவனுடைய சாந்தி அது அது அழிவை அடையணும். அதுக்கோசரம்தான் இந்த பிரம்ம உபாசனமானது விதிக்கப்பட்டிருக்கு, பிராயசித்தமாக தான் இருக்கு. அதனால முன்னாடி சொன்ன மாதிரி நாபுக்தன்றது அந்த சாஸ்திரம் அப்ரம்ம வித்தோத்தன் இருக்கான், பிரம்மவித்து இல்லை, அவனும் உபாசனத்தை பண்ணலை, அப்படிப்பட்டவனுக்கு தான் அது சொல்லப்பட்டது. இது ஒண்ணு. ரெண்டாவது இந்த உபாசனன்றது அதனுடைய பலத்தை கொடுக்கறதுல அது சமர்த்தம், கர்மா தன்னுடைய பலத்துல கொடுக்கறதுல சமர்த்தமா இருக்கு.
ஆனால் உபாசனன்றது அது பிராயச்சித்த ரூபமா இருக்கிறதுனால நம்ம பண்ண கர்மாக்கள் அத்தனையும் போக்கடிச்சிடும் அப்படிங்கிறத ரசமாக இந்த அதிகரணத்துல முதல் ஸ்லோகத்துல சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகம் சாதிக்கலாம். நான் முக்தம் கற்ப பிருந்தைரபி சுபரிஹரம் கர்ம கீதம் முனீந்திரைஹி பாபாஸ்லேஷ பிரணாசிரபி பரவித் வைபவோக்தி ஸ்தத்யாத் மைவம் நாபுக்தமித்யாத்யபி பலஜனனே கர்மணோதார்த்தியமாக ராயச்சித்த க்ரமேன சிஹ பரபஜனம் சோதிதம் கர்மசாந்தியை கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா அசங்குரு பரம்பராயே நமஹா.